ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேட்டா மட்டும் போதாதுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிக்கவும் செய்யுங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு பி அவேர் சோல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒருத்தங்க தான். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, உலக லெவலில் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக தமிழ் சீரியல் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க இப்போ நம்ம கூட இல்லை, அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் இன்னும் இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது, இன்னும் மோட்டிவேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விஜே சித்ராவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அவங்க லைஃப்லேருந்து என்னெல்லாம் கற்றுக்கலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை, அவங்க நிறைய பேரோட மனசில் இடம் பிடிச்ச ஒருத்தங்க. ஸோ அவங்க லைஃப்பில் நாம் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவங்க லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ வந்து சித்ரா அவங்க வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் அவங்க அப்பா வந்துட்டு நீயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சித்ராவும் சரி, அது அப்பாவோட ஆசையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் அவங்க அப்பாக்காக அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நார்மலாக நீங்கள் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்துட்டு ஒரு டாக்டரோட ஃபேமிலியில் டாக்டராக தான் இருக்கணும், இன்ஜினியரோட ஃபேமிலியில் இன்ஜினியராக தான் இருக்கணும், லாயர் ஃபேமிலி லாயராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சித்ராவோட லைஃப்லேயும் ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை, ரிட்டன் எக்ஸாமில் அவங்க சரியாக பண்ணலை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால. அதுக்கப்புறம் அவங்க வந்து சைக்காலஜியில் டிகிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுல, ஆங்கரிங் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அந்த டைமில் சரி, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாமே, நமக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்டலாக தான் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஷோவில் ஹோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மெதுவாக அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்காங்க. அந்த டைமில் அவங்க அப்பா வந்துட்டு டெய்லி அவங்கள வந்து காலேஜ்லேருந்து வெளியில் ட்ராப் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இவங்க வந்து அடுத்த கேட்லேருந்து போய் அவங்களோட ஜாப் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு அவங்க அப்பா திரும்பி வந்து நிற்கிறப்போ அவங்க கேட்டுக்கு வெளியில் நிற்பாங்க. இந்த கதை வந்து கொஞ்ச நாளாக போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டில் தெரிய வரப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துச்சு, அவங்க நிறைய சண்டை போட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை எப்படியோ அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூவராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கர் பண்ண தொடங்கினாங்க, ரியாலிட்டி ஷோஸ்க்கு போனாங்க, சீரியல்ஸ் நடிக்க தொடங்கினாங்க. அண்ட் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ரஸ்லேயே இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஃபீல்டாக இருந்தனால, அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சனால அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு சின்ன லெவல்லேருந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஆயிருக்காங்க. அது வந்து ஓவர் நைட் சக்ஸஸ் இல்லை. அவங்க வந்து 2012 இல்லை 13 ஸ்டார்ட் பண்ணி 2020 தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. இது வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ட்ரீமை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் அவங்க லைஃப்லேருந்து நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வந்து நடக்கும். அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச சக்ஸஸ் எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சக்ஸஸ். ஓவர் நைட் சக்ஸஸ் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு ஒரு படியாக அவங்க ஏறணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் அவங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு. கண்டிப்பாக சில பேருக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதே ஒரு டவுட் தான் இருக்குது. இப்போவும் எல்லார் மனசுலேயும் ஒரு தைரியமான ஒரு பொண்ணாக தான் இருக்காங்க. ஏன்னா யாராலுமே இப்போ வரைக்கும் அவங்களோட சிச்சுவேஷனை நம்ப முடியலை. இப்போ வந்து சித்ரா வந்துட்டு ரொம்ப தைரியமான ஒருத்தங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே கூட ஏன் நிறைய பேர் இவங்க வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ப முடியலன்னா, அவங்களோட தைரியம்னால தான். இதுக்கு முன்னாடி நிறைய சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் இந்த டைமில் முடியல அவங்களால அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் தான் இருக்குது. அதுக்கு நம்ம அடுத்தது வருவோம். எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு, சித்ரா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு தைரியமான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து ஒரு தைரியமான பொண்ணு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நார்மலாகவே வந்து பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ஒரு மீடியாவில் வர்றதா இருக்கட்டும், இல்லாத ஒரு பப்ளிக்காக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த டைமில் நிறைய கிரிட்டிசிசம் வரும்.
பாசிட்டிவ் கிரிட்டிசிசமோட நெகட்டிவ் கிரிட்டிசிசம் தான் நிறைய வரும். ஏண்டா இந்த ஃபீல்டை எடுத்துட்டோம், ஏண்டா வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில டைம் சிச்சுவேஷன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் போய் நீங்கள் இன்னும் மூவ் ஆகிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா சக்ஸஸ் வராது. இப்போ சித்ரா அவங்க லைஃப்லேயும் கூட அவங்க இதை தான் சொல்கிறாங்க, நம்ம வந்து அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லை அவங்க வந்து பின்னாடி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இவங்களை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோன்னா அப்போ நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ் நடக்காது. அவங்க அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம், எனக்கு காது கேட்காத மாதிரி நான் இருந்துட்டு நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், நான் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்ன்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பிரேவாக இருக்காங்கன்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு நிறைய த்ரெட்ஸ் வரும் ஒரு லைஃப் டைமில். ஒரு சின்ன பொண்ணுலேருந்து ஒரு வயசான பாட்டி வரைக்கும் டெய்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு த்ரெட் இருக்கும், நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வர்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இவங்களோட லைஃப்பில் ஒரு இன்சிடெண்ட் என்ன நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தங்க வந்துட்டு இவங்கக்கிட்ட நீங்கள் இனிமேல் நடிக்கக்கூடாது, நீங்கள் நடிச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எல்லாம் மார்க் பண்ணி நான் போட்டுருவேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறப்போ நார்மலாக பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. நார்மல் பொண்ணுங்க இப்போது யாராக இருந்தாலும் பயம் வர தான் செய்யும். நாம் வந்துட்டு போலீஸ்கிட்ட போகணும் அப்படின்னு நம்ம இமீடியட்டாக நினைக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு பயம் இருக்கும், ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டா நம்ம மானமரியாதையெல்லாம் போயிடுமே அப்படின்னு தான் நமக்கு யோசிக்கணும்னு தோணுமே தவிர, சரி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியானவங்க தான் யோசிக்கிறது அந்த மாதிரி. ஸோ அந்த கம்மியான யோசிக்கிற இருக்கிறவங்கள இவங்களும் ஒருத்தங்க, இவங்க இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கிறதில்ல, இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்க வந்து பொண்ணுங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட போல்ட்னஸாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க இருந்ததுலேருந்து. இவங்க லைஃப்பில் ஏதாவது ரொம்ப அநியாயமாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏதாவது தோணுச்சுன்னா இம்மிடியேட்டாக அவங்க வந்து பேசிடுவாங்க. அவங்க வந்து வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க தப்புன்னு தோன்றப்போ அவங்க பேசிடுவாங்க, பயப்படவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதனால தான் இவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க வந்து ஸ்ட்ராங்கான உமனாக இருந்தால் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லாதவங்க அப்படின்ட்டு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள நீங்கள் சூசைடுன்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அவங்க லைஃப்பில் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அவங்க லைஃப்பில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூசைடு விஷயந்தான். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது சூசைடா மர்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேச போகிறதில்லை. ஆனால் இது வந்து ஒரு சூசைடாக இருந்தால் என்ன ரீசன்னால இது நடந்திருக்கலாம் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒரு விஷயம் என்ன அவங்க லைஃப்லேருந்து நாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க, வெளியில் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே நமக்கே சிரிக்கணும், நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் அவங்க மூஞ்ச பார்க்குறப்போ. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க இப்படி ஒரு நிலைமையில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து யார்கிட்டையும் அவங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு நிறைய ஃபீலிங்ஸ் உங்கள்கிட்ட இருந்துட்டுருக்கோம், ரொம்ப சோகமாக இருக்கீங்க, நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பைலப் பண்ணிக்கிறீங்க, அதாவது ஒன்று மேலே ஒன்றா நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண விருப்பம் இல்லை, பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த சூசைடல் தாட்ஸ் இருக்கிறதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு, அவங்களுக்கு கால் பண்ணலாம். இல்லை ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு போய் யாரோ ஒரு தேர்ட் பர்சன்கிட்ட உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், எல்லாமே உங்கள் மனசில் இருக்காது, எல்லாமே உங்களோட தாட்டில் இருக்காது. வந்து நிறைய பேர் சித்ரா பற்றி சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்க பர்சனல் லைஃப் பற்றி யாருக்குமே ஷேர் பண்ணதில்லை, அவங்கள விட்டு வேறு யாருக்குமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறப்போ ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தங்க இருந்தே இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு சைக்காலஜி படித்த ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க வந்து ரொம்ப பிரேவான ஒருத்தங்க, இவங்க போய் எப்படி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்.
எவ்வளோதான் போல்டாக இருந்தாலும் எவ்வளோதான் பிரேவாக இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும், ஏதாவது ஒரு பிரேக் டவுன் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது, இல்லை அந்த சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம். நான் அதனால் இது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் இதனால் அது நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. மேபி இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நார்மல் லைஃப்பில் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்காங்க, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க லைஃப்பில். ஆனால் சடனாக டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிடுறாங்க ஒரு சப்ஜெக்டில். ஸோ அந்த டைமில் இவங்க நினைப்பாங்க, சரி ஃபெயில் ஆகிட்டேன், இனி அடுத்த ஸ்டெப் வந்து நான் சப்ளிமெண்ட்ரி எழுதி நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிச்சுவேஷனில் அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஃபைனல் ட்ரிகரிங் ஈவெண்ட்டாக டுவெல்த்தில் அவங்க மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுறாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் ஆல்ரெடி அது வந்து அவங்க லைஃப்பில் இருந்துகிட்டு இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு தெரியாது அந்த டைமில். ஆனால் இதுவும் அதே மாதிரி பிரச்சனையாக முடிகிறப்போ, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்கிற வேண்டிய விஷயம் அதுவும் ஒரு பிரச்சனையாக முடிகிறப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அதை யோசிக்கிறப்போ சரி நான் செத்துடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சாகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கலாம், இதுதான் நடந்திருக்கும் நான் சொல்ல வரலை. அவங்க எதனால் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல, இருந்தாலும் அவங்க லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. எல்லாருடைய லைஃப்பில் ஒரு விதத்தில் இல்லை இன்னொரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இவங்க லைஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாக தான் இருந்துச்சு. இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு சிச்சுவேஷன்னால் ஒரு நடந்திருக்க ஒரு விஷயமாக இருக்கலாம். அதனால் சூசைடு வந்துட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ண போகலை, ஆனால் அவங்களோட மென்டல் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஒரு ஒரு நேரத்தில்ன்னு நமக்கே தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் இப்படி எடுத்து பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, இல்லை நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து இப்போ நம்ம லைஃப்பில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க லைஃப்பையே ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மாடலாக நிறைய பேருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க, நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கற்றுக்க தான் போகிறாங்க, ஏன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு சித்ராவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் நாம் அவங்க லைஃப்பில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.